Hi students, I'm in the video CBSC class 12 students kana 3 dimensional geometry la irundhu oru mukkiyamaana question paaka porom. Indha maadhiri pattern la enna question ketalum nam ipdi dhaan idu solve panada rendu line kuduthittu indha rendu point oda indha rendu line oda intersection point enna nu kekkalam illa indha rendu line um intersect e aagala appdinu prove panna appdinu kekkalam. Idhukku pinnadi iruka concept enna nu paarenga modhalla. So rendu line vandu ipdi intersect aaduna avanga rendu perkum naduvula definitely or common point irukum adhu dhaan point of intersection appdinu solluvom nama ipo indha question portha varaikkum inga kuduthirukka rendu line um intersect aavudhu nama prove pannum adhu mattum illama adoda point of intersection ay kandupidikkanum seri adhu eppadi intersect aavudhu nu prove pandrathu appdinu kettingana இந்த லைன்ல இருக்கிற இந்த பாயிண்ட்டும் இந்த லைன்ல இருக்கிற இந்த பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போதும் இல்லையா. இப்போ ஒரு லைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்டும் இந்த லைனோட ஈக்குவேஷனை டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல. அப்ப நம்மளோட ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் இங்க கொடுத்துருக்காங்க, இவங்க ஈக்குவாலிட்டி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். நம்ம இதை லாம்டானோ இதை மியூனோ எடுப்போம். பேசிக்கா இதை நீங்க வேற வேரியபிள் கூட அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும். இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல இருக்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களோட ஜென்ரல் ஃபார்ம், அந்த பாயிண்டோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கிற எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ எல்லாத்தையும் இந்த லாம்டா கூட ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த எக்ஸ் பை ஒன்னா லாம்டாக்கு ஈக்குவேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பை ஒன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைட்ல இருக்கவன் அங்க போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா தான். அடுத்து இங்க ஒய் மைனஸ் டூ பை டூ இஸ் ஈக்குவல் டு லாம்டான் இருக்கு. அப்போ ஒய் மைனஸ் டூ பை டூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னா இந்த டிவைட்ல இருக்கட்டும் அங்க எடுத்துட்டு போனோம்னா மல்டிபிள் ஆகும். அப்போ ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ லேம்டா. மைனஸ் டூ அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ் டூ ஆகும். அப்ப டூ லேம்டா பிளஸ் டூ அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து கடைசியா இந்த இசட் இருக்கு, இசட் பிளஸ் த்ரீ பை த்ரீ அப்படின்றதையும் நம்ம லேம்டாக்கு ஈக்குவேட் பண்றோம். டினாமினேட்டர்ல இருக்க த்ரீ அங்க போனா மல்டிபிள் ஆகும். அப்ப இசட் பிளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீ லேம்டா. பிளஸ் த்ரீ அங்க எடுத்துட்டு போனா மைனஸ் ஆகும். அப்ப த்ரீ லேம்டா மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்குது. சோ இதுல கிடைச்சிருக்க இந்த பாயிண்ட பாருங்களேன், எக்ஸுக்கு நமக்கு என்ன கிடைச்சது லேம்டா, கமா y க்கு வந்து 2 லாம்டா பிளஸ் 2, அடுத்து 3 லாம்டா மைனஸ் 3 இப்படி கிடைக்கிறதுல. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற எல்லா பாயிண்டோட ஜென்ரல் ஃபார்ம். அப்ப இந்த பாயிண்ட் கூட இதே பேட்டர்ன்ல தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் இந்த செகண்ட் லைன் எடுத்து இங்க எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு மியூன்னு எடுத்திருக்கோம். இப்ப இதே மாதிரி எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ முதல்ல எக்ஸ் மைனஸ் டூ பை டூ இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு எழுதும் போது டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவோம். அப்ப எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ மியூ. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் டூ ஆகும். அப்ப டூ மியூ பிளஸ் டூ. அடுத்து ஒய் டேர்ம் ஈக்குவேட் பண்றோம். அப்போ ஒய் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு மியூன்னு இருக்கு. டிவைட்ல இருக்க த்ரீ அங்க எடுத்துட்டு போனோம்னா மல்டிப்ளை ஆயிடும் த்ரீ மியூ. மைனஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போனா பிளஸ் சிக்ஸ் ஆயிடும். அப்ப த்ரீ மியூ பிளஸ் சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து லாஸ்ட் டேர்ம் இசட் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு இருக்கு. டிவைட்ல இருக்க ஃபோர் அங்க போனா மல்டிப்ளை ஆகும். அப்ப இசட் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மியூ. இப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ் த்ரீ ஆயிடும். இப்போ ஃபோர் மியோ பிளஸ் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எப்படி நம்ம முதல் லைனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எக்ஸ் வேல்யூ டூ மியோ பிளஸ் டூ, இங்க செகண்டு த்ரீ மியோ பிளஸ் சிக்ஸ், தேர்டு வந்து ஃபோர் மியோ பிளஸ் த்ரீ அப்படின்னு கிடைச்சது. அதாவது எக்ஸ் ஒய் இசட்டோட கோஆர்டினேட் ரெண்டு பாயிண்டோட. இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுனா இங்கே ஒரு காமன் பாயிண்ட் கிடைக்குதுல்ல. இப்ப இந்த லைன்லயும் இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த லைன்லயும் இந்த பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த லைனோட ஜென்ரல் ஃபார்மையும் இந்த லைனோட ஜென்ரல் ஃபார்மையும் ஈக்குவேட் பண்ணா இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம். அதாவது இங்க கிடைச்ச எக்ஸோட கோஆர்டினேட்டையும் இங்க கிடைச்ச எக்ஸோட கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். இங்க கிடைச்ச எக்ஸோட கோஆர்டினேட் லாம்டா, இங்க கிடைச்ச எக்ஸோட கோஆர்டினேட் வந்து டூ மியோ பிளஸ் டூ, அதான் நம்ம ஈக்குவேட் பண்றோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் லாம்டாஸ் ஈக்குவல் டு டூ மியோ பிளஸ் டூ அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ டூ மியூ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ லாம்டா மைனஸ் டூ மியூ இஸ் ஈக்குவல் டு டூ, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே ஒய் வேல்யூ, ஒய் வேல்யூ அதாவது இந்த ரெண்டாவது கோஆர்டினேட்டும் இந்த ரெண்டாவது கோஆர்டினேட்டும் ஈக்குவேட் ஆகுது. அப்போ டூ லாம்டா பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ மியூ பிளஸ் சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ வேரியபிள்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். ஸோ டூ லாம்டா பிளஸ் த்ரீ மியூ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் த்ரீ மியூ ஆகும். இங்கே ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் இருக்குது, இந்த பிளஸ் டூ அங்கே போனால் மைனஸ் டூ. அப்போ டூ லாம்டா மைனஸ் த்ரீ மியூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர், இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ மூணாவது ஈக்குவேஷனுக்கு இந்த மூணாவது கோஆர்டினேட்டும் மூணாவது கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு அங்கே த்ரீ லாம்டா மைனஸ் த்ரீ கிடச்சிருக்கு, இங்கே ஃபோர் மியோ பிளஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு. ஸோ த்ரீ லாம்டா இந்த மைனஸ் ஃபோர் மியூ பிளஸ் ஃபோர் மியூ இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்குது, இந்த மைனஸ் த்ரீ அந்த பக்கம் போனால் பிளஸ் த்ரீ ஆகிருக்கும். அப்போ த்ரீ லாம்டா மைனஸ் ஃபோர் மியூஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்றது நம்மளோட மூணாவது ஈக்குவேஷன். இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம் கிவன் லைன்ஸ்லேருந்து. இந்த மூணு ஈக்குவேஷனில் ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லாம்டா வேல்யூவே மியூ வேல்யூவே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது
சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அந்த கொடுத்துருக்க ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஷோ தட் இட்ஸ் நாட் இன்டர்செக்ட்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இங்கே ஷோ தட் தேர் இன்டர்செக்ட் தானே கொடுத்துருக்காங்க, அதனால முதல்ல இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் ஒன், இங்கே டூ இருக்குது. மியூக்கு இங்கே டூ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி கோஎஃபிஷியன்ட் தான், தானே எலிமினேஷன் நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும். அதனால் முதல் ஈக்குவேஷனில் நம்ம லாம்டாவை கேன்சல் பண்ணுறதுக்காக மல்டிபிள் பை டூ பண்ணிக்கலாம். அப்போ முதல் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை டூ பண்ணிக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் டூ ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ ஒன் இன்ட்டு டூ, டூ லேம்டா மைனஸ் ஃபோர் மியூ, ஃபோர் மியூ ஈக்குவல் டு இந்த டூ கூடயும் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணால் அப்போ ஃபோருன்னு கிடச்சிரும். அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே டூ லேம்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மைனஸ் த்ரீ மியூஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபோர் இருக்கு. இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் கட் பண்ண முடியாது. அப்போ இங்கே மைனஸ் மாற்றிட்டு இங்கே ப்ளஸ் மாற்றிட்டு இங்கே மைனஸ் மாற்றிக்கலாம். இது கேன்சல் ஆகிடும். ஃபோர் மைனஸ் ஃபோர் இங்கே ஜீரோ ஆகிடும். இங்கே மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ வந்து மைனஸ் மியூன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால மைனஸ் மியூ ஜீரோனா ப்ளஸ் மியூவோட வேல்யூவும் டெஃபினட்டாக ஜீரோ தான். மியூவை ஜீரோன்னு கண்டுபிடிச்சி வச்சு, ஸோ மியூ வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம லாம்டா வேல்யூவையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மியூஸ் ஈக்குவல் டு ஜீரோ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆனால் மியூவோட வேல்யூ ஜீரோ தான். சப்ஸ்டியூட் மியூஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன் ஈக்குவேஷன் ஒன். இந்த ஈக்குவேஷன் ஒன் எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஒன் டூ எதில் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாம்டா அப்படியே இருக்கும். மைனஸ் டூ இன்ட்டு மியூக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஜீரோ போட்டலாம், ஈக்குவல் டு டூன்னு கிடைக்குது. ஸோ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான். இப்போ லாம்டாவோட வேல்யூ நமக்கு டூன்னு கிடைச்சாச்சு. ஸோ லாம்டாஸ் ஈக்குவல் டு டூ, மியூவோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் த்ரீ. ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் சப்ஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம், அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கக்கூடாது. சரி, ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறக்கு இந்த மூணாவது ஈக்குவேஷன் அதாவது த்ரீ லேம்டா மைனஸ் ஃபோர் மியூஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம கண்டுபிடிச்ச லேம்டாவையும் மியூவையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ த்ரீ டைம்ஸ் லேம்டாவுக்கு பதிலாக நமக்கு டூ கிடச்சிருக்கு. அப்போ இங்கே டூ மைனஸ் ஃபோர் டைம்ஸ் மியூக்கு பதிலாக ஜீரோ, இதோட வேல்யூ சிக்ஸாக இருக்கணும். டூ த்ரீ சார் சிக்ஸ், ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டு சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் ஜீரோ சிக்ஸ் தான். அப்போ ரெண்டுமே சேமாக வந்துட்டதுனால தீஸ் லைன் இன்டர்செக்ட் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அது கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அப்படின்னு எழுதிட்டோம். சப்போஸ் எக்ஸாமில் ஷோ தட் இட்ஸ் நாட் இன்டர்செக்ட், இந்த லைன்ஸ் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே ப்ரொசீஜரில் தான் ஃபாலோ பண்ணி வரணும். ஆனால் இங்கே கடைசி சப்ஸ்டியூஷன் மட்டும் என்ன ஆகாதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. Since the equation does not satisfy, the given lines are not intersect. நம்ம போட்டு சம்மா முடிச்சிடலாம். இது இன்டர்செக்ட் ஆனாதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேலே கண்டுபிடிச்சோம்ல, நம்ம இந்த ரெண்டு லைனோட இந்த மீட்டிங் பாயிண்ட்டும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதாவது ஜென்ரல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் எதில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து லாம்டாவோட வேல்யூ வந்து டூ. ஸோ லாம்டாஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்லி இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே, இல்லை இதில் மியூஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இந்த ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ இதில் மியூஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் இதில் மியூக்கு வந்து ஜீரோ போடுறோம். அப்போ டூ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ கமா த்ரீ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ் கமா ஃபோர் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்குது. ஜீரோ கூட மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்போ ரிமைனிங் டேர்ம் பாருங்கள் டூ, இங்கே சிக்ஸ், இங்கே த்ரீ இருக்கு. அப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் வேணால் டூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். டூ இங்கே டூ போட்டிங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வரும், அதான் ஃபோர் ப்ளஸ் டூ. இங்கே டூ போட்டிங்கன்னா சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ வரும். அப்போ டூ சிக்ஸ் த்ரீ வருது பாருங்கள். ஸோ ரெண்டுத்தில் எதில் போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த க்வெஸ்சனை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வந்துதான்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே பேட்டர்ல இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் வந்து தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.